அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய உயர்கல்வி வழிகாட்டுதலில் சயின்ஸ் ஃபீடிங் சேனல் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த காணொலி எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ மாணவர்களுக்கான உயர்கல்வி, அதாவது ஐடிஐ மாணவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்து ஐடிஐ முடித்தவர்கள் +1 +2 லாங்குவேஜ் பேப்பர் எழுதி அவங்க வந்து ஈக்குவலன்ஸ் 12th ஒரு இணையான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களுடைய உயர்கல்வியை தொடரலாம், அதாவது 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு இணையான அப்படின்னு சொல்லி சமீப காலமாக அந்த ஒரு அரசாணை நடைமுறைப்படுத்த கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், அது சம்மந்தமாக வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நிறைய மாணவர்கள் இந்த தேர்வுகள் எப்போது வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ எல்லாம் வந்து அந்த 11th 12th எக்ஸாம்ஸ் வருதோ அப்போ எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கான அறிவிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ள +2 எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு துணைத் தேர்வுகள் அறிவிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். தேர்வுகள் தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் ஃபார் ஹையர் செகண்டரி எக்ஸாம்ஸ் இப்போ ஃபெயிலானவங்களுக்கு 11/5/2023 17/5/2023 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டைம் டேபிள் வேறு. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போனா 11/5/2023 டு 17/5/2023, அதாவது நாளை மறுநாள் வரைக்கும் இதற்கான இந்த டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆக இந்த துணைத் தேர்வுகளில் ஐடிஐ 10ஆம் வகுப்பு முடித்து ஐடிஐ முடித்த மாணவர்களும் தங்களுடைய +1 மற்றும் +2 தமிழ் மற்றும் ஆங்கில அந்த மொழி தேர்வுகள் எழுதி இணைச் சான்றிதழ் பெறுவதற்கும் இந்த தேர்வை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த நம்ம தேர்வுகள் துறையிலிருந்து தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள நண்பர்களே, அந்த PDF கூட நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆக யாரெல்லாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு +1 +2 முடித்து ஈக்குவலன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இன்னும் விவரமாக சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறேன், 10th முடித்து ஐடிஐ முடித்த மாணவர்கள் +1 +2 தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த துணைத் தேர்வுகளிலும் நீங்கள் அதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கான ஒரு கூடுதல் அறிவிக்கையாக தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்க துறையிலேருந்து உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆக நம்மளால் யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் டேட் 11/5/17/5 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த டேட், அதையே நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஐடிஐ மாணவர்களும் தங்களுடைய மொழித் தேர்வுகளை எழுதலாம் அப்படிங்கிறவாறு தான் அந்த ஒரு செயல்முறை ஆணைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆக நண்பர்களே, இந்த தேர்வுகளில் நீங்களும் உங்களுடைய துணைத் தேர்வுகள் நீங்கள் எழுதி திரும்ப ரிசல்ட் ஃபெயிலியாக இருந்தாலோ இல்லை இனிமேல் புதுசாக எழுத போனாலோ நீங்கள் இந்த துணைத் தேர்வுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு மேலே சந்தேகம் தான் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பயன் இருந்தாலும் அல்ல பயன் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஐடிஐ மாணவர்கள் நிறைய நம்ம சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய க்வெஸ்சன் பண்ணுறீங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் நேர்மையான முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் துறை சார்ந்த அரசு எடுக்கும் முடிவுகள், அவ்வப்போது வருகின்ற தேர்வுகள், வேலைவாய்ப்புகளை நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஃபீடிங் சேனல்.